உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம். வாங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ். தொடர்புக்கு 766-700-8999. அரசியல் 20 மாதத்தில் தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நாங்கள் சொல்லுவதை விட மகளிரே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கான செய்த நன்மைகள், அதேபோல் எல்லா திட்டங்களையும் அவர்களே சொல்லுகிறார்கள். நிச்சயமாக இந்த கிழக்கு தொகுதியிலே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நிச்சயம் நம்முடைய ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்கள் எல்லாம் தலைவர் தளபதி அவர்களுக்கு அளிக்கிற வாக்கு என்றே எண்ணி ஈவிகே சிலங்கோவனுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட்டை இழப்பார்கள் என்பதுதான் உண்மை. அவங்க ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி தீர்ப்பு வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் பேசி கொண்டிருந்தாலும் அவர்களுக்காக இங்கே உள்ளூர்லேருந்து யாரும் வாக்கு சேகரிக்க செல்லவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அடைச்சி வச்சுக்கிறோம் போய் நீங்களே பார்க்குறீங்க. எல்லாம் மக்களாக திரண்டு வருவது தான். அப்படித்தான் மக்கள் திரண்டு வந்து கை சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்று உறுதியளிக்கிறார்கள். ஆகவே இந்த தொகுதியை பொறுத்த வரையிலே நம்முடைய கை சின்னத்திலே நிற்கிற வேட்பாளர் அண்ணன் நீவிகே சிலங்கோவன் அவர்கள் நிச்சயமாக லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். எதிர்த்து நிற்பவர்கள் அனைவரும் டெபாசிட் இழக்கிற அளவிற்கு இந்த தொகுதி மக்கள் தயாராக இருக்கிறார்கள். வெற்றி உறுதி என்பதை எடுத்துச் சொல்கிறேன். இப்பொழுதே பார்க்குறேன், நாங்கள் வரும்போதே இவ்வளோ பெரிய மக்கள் திரும்பி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கமலஹாசன் பற்றி நம்ம இந்த அதிமுக அமைச்சர் வந்து முன்னாள் சொல்றதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் முதல்ல நான் பேசும்போதே சொல்லிட்டேன். அவர் சொன்னார் கமலஹாசன் பேச்சுக்கு வந்துட்டு போனவுடனே நடிகரெல்லாம் வந்தால் கூட்டம் வரும், வேறு ஒன்றும் வராதுன்னு சொன்னார். அவரும் அதை பேசுகிறதா எங்களுக்கு அது கட்சியே நடிகர் கட்சி. ஆக நடிகர்கள் இன்றும் எல்லா கட்சியிலேயும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வோடு தான் கமலஹாசன் அவர்களும் இங்கே ஆதரித்து வருகை புரிந்திருந்தார். ஆனால் இவர் மறுநாள் கமெண்ட் அடிக்கிறார். இவர் சொல்லாமா எம்ஜிஆர் கட்சி, அது பேரே எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, ஜானகி கட்சி, அப்படி இருந்தால் அவங்க வந்து நாடக நடிகைகளையும் நாடகர்களையும் வைத்து கட்சி நடத்துகிற தலைவர்களாக வைத்திருக்கிற அவர்கள் இது போன்ற கமலஹாசனை பற்றி சொல்லுவதையோ அதற்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே இன்றைக்கு எல்லா கட்சியிலும் நடிகர்கள் இருக்கிறார்கள். எங்கள் கட்சியிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன், எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மிகச்சிறந்த நடிகர், அதே போல் தளபதி ஸ்டாலின் அவர்களே மிகச்சிறந்த நடிகராக இருந்ததா, அதன் மூலமாக நடிப்பின் மூலமாக திரைப்படங்களின் மூலமாக கொள்கையை பரப்பியவர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருப்பவர்கள். ஏன், எம்ஜிஆரே திமுகவில் இருக்கிற பொழுது நடிகராக இருந்து கொள்கை பரப்பியவர் தான். ஆக அவருக்கு விவரம் தெரியாமல் பேசுகிறாரு, என்ன பண்ணுறது, நாம் ஆளே வரல, அதனால் பேசிக்கிட்டு இருக்காரு.